தென்காசியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழக முதல்வர் மற்றும் பெண்களை அவதூறாக பேசி வரும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் தென்காசியில் தென்காசி அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார். முன்னாள் பாராளுமன்ற மேலவை உறுப்பினரும் மாநில மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதனைத் தொடர்ந்து திமுகவை நிராகரித்து விட்டோம் என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கத்தை அமைச்சர் ராஜலட்சுமி தொடங்கி வைத்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஏராளமான பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மக்கள் தலைவர் முதல்வரை மரியாதை.